அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இதுக்கெல்லாம் செம்ம பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான முருங்கைக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எல்லாத்துக்குமே செம்மையாக செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான முருங்கைக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வறுத்து அதோட கலர் கொஞ்சம் மாறி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அதோட கலரெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மாறி வந்துட்டுருக்கு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, இதையும் சேர்த்து அந்த வேர்க்கடல் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா வறுத்து அதோட வாசனை நல்லா வர ஆரம்பித்த பிறகு இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அது கூடவே 1 சின்ன சைஸ் பட்டை, அடுத்து 1 சின்ன ஏலக்காய், அடுத்து 3 கிராம்பு, இதையும் போட்டு அது கூட நல்லா வறுத்து விட்டுருங்க. தேங்காய் ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வறுத்து அதோட கலர் மாறி வர ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இதை எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிடலாம். போட்டாச்சு. அடுத்து இது கூடவே 1 சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அடுத்து இதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை உரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதும் 2 பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் எடுத்து போட்டுடலாம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, முருங்கைக்காயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக பச்சை வாசனை இருக்கும். இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா முருங்கைக்காயில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த எண்ணெயில் போட்டு இதை 10 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேனில் கூட 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து 3 பச்சை மிளகாய், 3 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து உருவி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு லைட்டான பிங்க் கலர் வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிட்டு இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அது கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்க உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போது உப்பையும் போட்டு அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், அதை இதில் எடுத்து போட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம். இந்த முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இதை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கறலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனில் போட்டிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை 1 கிளறி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றி கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், செம சூப்பராக முருங்கைக்காய் எல்லாம் நல்லா குக் ஆகி கிரேவிலேருந்து நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இப்போது இதில் கடைசியாக ஒரு கொத்தளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் தூவி விட்டு கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்துக்குமே செம பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த காய்கறியுமே போட தேவையில்லை. இப்போ முருங்கைக்காய் சீசன் அப்படிங்கிறனால நீங்கள் கம்மியான விலையில் வாங்கி செம சூப்பராக கிரேவி செஞ்சு அசத்தலாம். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றி மசாலா கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்காய் மசாலா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.